அண்ணே அண்ணே ஒரு நிமிஷங்கண்ணே. என்னடா எனக்கு என்னவோ சரக்கு உடனே கொடுக்கறது தான் நல்லதுன்னு படுதுண்ணே. அதுதான்டா நானும் சொல்கிறேன், முதல்ல சரக்கெல்லாம் வண்டியில் ஏற்று, யாருக்கும் தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? ஓகேண்ணா. அப்புறம் இன்னொன்று, நான் முதல்ல ஊரை தாண்டிடுறேன், அப்புறம் எப்படி யாருக்குங்கிறத நான் முடிவு பண்ணுறேன், புரிஞ்சது இல்லை? சரிண்ணா. ம், டேய் எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வைங்கடா. ஆ சரிண்ணா. எல்லாம் ஏத்தியாச்சுல? ஆ ஓகே பக்கானே. ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணுறேன். வா வா. ஹலோ அண்ணே, சுட்ட பேசுறேன்னே. சொல்லுப்பா. அண்ணே சரங்க கையில இருக்குண்ணே, வாங்கிக்கிறியா? ஏண்டா முன்னாடி சொல்லக்கூடாது, இப்பதான் ஒரு டீலை பேசி முடிச்சேன். என்ன சரக்கு இங்க குடுத்துட்டு போ, கேஷ நாளைக்கு வாங்கிக்கோ. இல்லண்ணே கேஷ் சொல்லிண்ணே. அப்படியா? சரி அப்ப வேற எங்கன்னா ட்ரை பண்ணிக்க. சரிண்ணே. ஹலோ சரக்கு அதுக்கு எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. நான் ரங்கா, நான் நம்ம அம்மியா, அதெல்லாம் கரெக்டா இருக்கும். ரங்க பாஷ்யம் தெரியுமே, தெரியாதோன்னு நினைச்சேன். சரி அது எப்போ சொல்றேன், ஃபோன் பண்றேன். வா நர்ரா. நாரா வந்தா குத்தா ஏத்தா பொய்னேங்கிறா ஐசா ஜித்துனா அவன். ஏய் என்னடா இங்கே பாத்துன்னு இருக்க? ஒரு விதோட பணத்தை தொட்டு பாத்துக்கிறேன். தொட்டு பாக்கணுமா? பாரு என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் ஒரு வாட்டி தொட்டு பாக்கணுமா? இல்லண்ணா மோந்து பாக்கணுண்ணா. மோந்து பாக்கணுமா? ஆமாண்ணா. வா வா பாரு. அண்ணா அண்ணா ஏமாத்திரானுங்கண்ணா. போலீஸ்காரன் சொல்றதுக்கு வெக்கமா இல்ல, இது உனக்கு மூணாவது வார்னிங் சார். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏன் இப்படி கெட்ட பேரை வாங்கி தர? உன்னை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி மேல் இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. நைட்டு பீச்சுக்கு வந்த மினிஸ்டரோட மருமக கிட்ட எங்க கூட வா இல்லைன்னா பிராத்தல்ல உள்ள தள்ளிடுவேன் மிரட்டி பணம் வாங்கியிருக்க. அவங்க கிட்ட ரொம்ப கேவலமா நடந்திருக்க, எனக்கே அசிங்கமா இருக்கு. சாரி சார், நைட்டு என் கண்ட்ரோலை மீறி. கண்ட்ரோல் மீறி குடிச்சிருக்க? சாரி சார், இனிமே அந்த மாதிரி நடக்காது. யூ ஆர் டூ லேட். உனக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு, சஸ்பென்ஷன்ல இருக்கும் போதாவது கொஞ்சம் அடக்கி வாசி, என்ன புரிஞ்சுதா? ம், கிளம்பு. சார் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எதுக்கு? உங்களை மாதிரி ஆஃபீஸருக்கு சஸ்பெண்ட் ஆடுறா, நாடு ரொம்ப கெட்டு போயிருக்கு சார். நாடு கெட்டு போனது இருக்கட்டும், அப்புறமா தரேன்னு சொல்லி போன வாரம் மூக்கு முட்டை குடிச்ச இல்லை, அதை எப்போ தரப்போற? நீ எல்லாம் நாட்டை பற்றி பேசுற. யோ, என்னோட வேலைக்கு தான் சஸ்பென்ஷன், என்னோட கேரக்டருக்கு இல்லை. என்னோட கேரக்டர்
ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிரவுண்டில் ஒரு வீடு இருந்தது. ஆனால் இப்போது அதே ஒரு கிரவுண்டில் பல வீடுன்னு ஆயிடுச்சு ஃப்ளாட்டுங்கிற பேரில். இந்த மாதிரி ஃப்ளாட்டுங்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, எங்கேருந்து வராங்க, எங்கே போகிறாங்கன்னு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு பால் போடுறவங்க, பேப்பர் போடுறவங்க, இஸ்திரி பண்ணுறவங்க, வண்டி துடைக்கிறவங்க, வாட்ச்மேன் எட்ஸட்ரா. இவங்களுக்கு தெரிஞ்சது கூட ஃப்ளாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது. நாம் குறைவாக இட போடுற அப்படி சில பேருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சால் என்ன செய்ய முடியுங்கிறது தாங்க இந்த ஆயா வட சுட்ட கதை. பாலக்காட்சி பூனைய கவருக்கு வைக்கிறான், பேர் மணி. படிப்பு ஜாஸ்தி இல்லைங்க, ஆனால் அறிவு கொஞ்சம் கூட, சாரி கொஞ்சம் கூடன்னு சொல்ல வந்தேன். என்னடா எல்லா பொருளும் கரெக்டாக விழுதுன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் பண்ணுவான், ஏன்னா டெய்லி அதே தானே செய்றான். ஆதி. அப்பா ஒரே ஃப்ளாட்டில் 20 வருஷமாக வாட்ச்மேனாக இருக்கிறது இவனுக்கு அங்கே உள்ள வண்டி தொடச்சி வருமானத்தை பார்க்குற வசதி உருவாயிடுச்சு. படிப்பு கம்மி, ஆனால் பயமும் வாயும் ஜாஸ்தி. நந்தா. இவனோட அப்பாவும் ஒரே ஃப்ளாட்டில் துணிக்கு 1 ரூபா கொடுக்குற காலத்திலிருந்து இருக்கார், அதாவது 15 வருஷமாக. கூட மாட அவங்க அப்பாவுக்கு உதவுறது தான் இவன் வேலை. இதையா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தானுங்க. சமுதாயத்துக்கு வேண்டாத வேலைகளை செய்து ஜெயிலுக்கு போனவன் தான் இவன். காசுக்கு ஆசைப்பட்டு போதைப் பொருளை விற்று மாட்டிக்கிட்டு தண்டனை அனுபவிக்கிறான் இப்போ. ஒருத்தருக்கு 4 பேர் சப்போர்ட் பண்றீங்க, யாராவது ஒருத்தர் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல? நானும் உங்கள ஒருத்தன் தானே. சார், எவ்வளவு பெரிய புத்திசாலி நீங்க, உங்களோட விளையாடுறதுக்கு இன்னும் 4 பேர் வேணும். உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எங்களுக்கு அறிவு பத்தாது சார். அவனை வச்சுக்க சப்போர்ட்டுக்கு. அவனா?
அவன் விளங்காத பையன், ஊர் ஃபுல்லா சுத்தின் இருக்கான், அவனை வச்சுட்டா நடக்குமா? யூஸ்லெஸ் பில்லு. ஏயா எல்லாரும் சேர்ந்து அவன் ஒருத்தனையே கரிச்சு கொட்டுறீங்க. அவன் என்ன தப்பு செஞ்சான்? குட் மார்னிங் சார். வாடா. வர சொன்னீங்களாமே. ஒன்றும் இல்லை, அந்த பேப்பர் பில்லு வீட்டில் வச்சிருக்கேன், போய் வாங்கிக்கோ. அதுல என்ன சார் இருக்கு? நாளை கூட பார்த்துக்கலாம். சர்ரா ஓ இஷ்டம். என்ன சார் ஜெயிக்கிறீங்க போல இருக்கு? தெரியல. செக்மேட்னு சொல்லுங்க சார். சரி சார். இங்கேதான் இருக்கிய? ஏய் ரேணுகா, ரேணுகா, ரேணு, ஒருவேளை ஸ்பீக்கர் அவுட்டோ மதிக்கவே மாட்டேங்கிறா. ரேணுகா! என்னடா கூட்டியா? உங்களே இல்ல பாட்டி. சரி சரி. பாட்டிக்கு கேக்குது, இவ்வளவு கேக்குதான்னு பாரு. அறிவில்லையா உனக்கு? எப்படியா பேப்பர் தூக்கி போடுவாங்க? கூப்பிட்டா பார்க்க மாட்டாங்களா? க்வெஸ்சன் க்வெஸ்சன் பேப்பர் பேப்பர் பர் உன் புத்தி காமிச்சிட்டல்ல இடியட். ஹாய் ஹாய். க்வெஸ்சன் பேங்க் வேணுமே. எந்த இயர்? 2008 2009. அவ்வளவுதானே? நான் உசர் பண்ணி தரேன். ஓகே தேங்க் யூ. இதனடி கேட்ட? என் மேலிய பேப்பர் தூக்கி போடுற அவனை மாட்டினடா இன்னைக்கு. இங்க வேற ஒரு ட்ராக் ஓடுற மாதிரி தெரியுது. டேய் மணி சார், வாடா இங்க. போலீஸ்காரனா இருந்தாலும் மாசம் மாசம் கரெக்டா பேப்பருக்குன்னு காசு வாங்குறியா இல்லையா சார்? வாங்குறியா இல்லையா? ம், வாங்குறேன் சார். ஏண்டா பேப்பர் போடல? போட்டேனே சார். நான் போய் சொல்றேனா? டேய் நானும் பார்த்துட்டு தானா இருக்கேன். வந்தமா பேப்பரை போட்டோமா போனமான்னு இருக்கணும். என்னமோ மாமியார் வீடு மாதிரி இங்கேயே டேரா போட்டுருக்க. உன்னால இந்த பிளாட்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு தெரிஞ்சது உன்ன தோலை உரிச்சு தொங்க விட்டு. அது வந்து சார். என்னடா ரேணு? சாரி சார், நான் தான் பேப்பர் எடுத்தேன். அப்படியா? மெதுவா படி, பொறுமையா கொடு. எனக்கு ஒன்றும் அவசரமே இல்லை. என்கிட்ட உனக்கு இல்லாத உரிமையா? டேய் நீ என்ன நினைக்கிற? போட போடு சொல்ற. என்னடா வெளியவே வருது இல்லையா? நானும் பார்க்குறேன், உன்னை பார்க்கவே முடியல. ஆ, பேப்பரை வச்சிக்க, சும்மா அவனை மிரட்டுறதுக்காக தான். என்ன செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லாம் பக்காவாக இருக்குல்ல? எஸ் சார். சார் வாங்கய்யா, விளங்குற மாதிரி எதுவுமே பண்ணல. இன்னும் எத்தனை நாள் சார்? விசாரிச்சதுல மொத்தம் ரெண்டு டீம் சார். ஒன்று பக்கத்தில் நெருங்கிட்டோம் சார். நெருங்கினதுல தெரிய வந்த விஷயம் கம்ப்ளீட்டாக போதை பொருள் தான் டீல் பண்ணுறாங்க. இன்னும் ரெண்டு வாரத்தில் பிடிச்சிடுவோம். இன்னொரு டீம் ட்ரேஸ் பண்ண முடியல சார். அப்போ கண்டிப்பாக அவங்க அந்த ஊரில் இருந்திருக்க மாட்டாங்க. ஆமாம் சார், அதான் நாங்களும் நினைக்கிறோம். சரி ப்ரொசீட் பண்ணுங்க. இவங்களை பிடிச்சா அவங்கள பிடிச்ச மாதிரி தான். எஸ் ஓகே சார். பா என்னம்மா இருக்கான் பாரு அந்த ஆளு. பாரா, பத்து பேர் அடிக்க மாட்டான் விட்டா. யார் விட்டா? அடிக்கிற மாதிரியே வரானுங்க. டிக்கி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அண்ணா ஒரு நிமிஷம். எல்லாருமே மாடுமா இருக்கானுங்களா? நான் சொல்ல ஒருத்த தெளிவாக கேட்டுக்கோங்க. நம்ம வந்திருக்கிறது புது ஊர், தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை வச்சு கூட தான் கூட்டு போய் நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகேவா? அலர்ட்டாக இருக்கணும். அசந்திங்களை சாவடிச்சிடும். மொட்டை உள்ளவா அண்ணா. பாஸ் பாஸ். நாங்கள் நான் தான் வேணான்னு சொன்னல. ரெண்டு பேர் உள்ள போறானுங்க, ரெண்டு பேர் வெளிய வரானுங்க. ஏண்டா? எல்லாம் பாஸ் வேணும். போய் நீயே கேளு. சரி போய் சிகரெட் வாங்கி வா. போ. சரி சரி வாங்கி வரேன்.
தான் சொல்றது. மாடே மாடா? ஹலோ, டீ கடைனா அப்படி இப்படி தான் இருக்கும். அதுக்கு போய் மாடுன்னு கூப்பிடுற? ஐயே, உன்னை கூப்பிடுறதா இருந்த எருமை என்ன கூப்பிட்டுருப்பேன். உன்னையா மாடுன்னு கூப்பிடணும்? கண்ட்ரி ஃபெல்ல. கண்ட்ரி ஃபெல்லவா? அப்படின்னா தம்பி, அவன் என்ன தான் கூப்பிட்டான், என் பேர் தான் மாடு. பிரச்சனை பண்ண போ, முஞ்சில என்ன பாட்ட எருமாடு. பாஸ் பாஸ், தேவையில்லாம யாருக்கிட்டையும் பிரச்சனை வச்சுக்காதீங்கன்னு சொன்னல, அறிவில்ல. இது என்ன, எருமைக்கும் எலி கொஞ்சிக்கும் குளிப்பாட்டி விட்டு கண்ணாடி மாட்டி விட்டா மாதிரியா இருக்கு. சி, கண்ணாடி கேட்டுக்கேன். ஷூர் பாஸ், கரெக்ட் பாஸ். மூடிட்டு கூட வாங்க. போடா போடா, எங்கடா போக போற? ஏரியா விட்டு ஏரியாவில் இன்னொரு வாட்டி பார்க்காமல போட போறேன் உன்ன. அப்போ வச்சுக்கிறேன். வரமாட்டாரோ சோறு போடுவான் சாப்பிட்டுதான் ஹலோ, சொல்லுங்கள். இல்லை, வாசலில் தான் நிற்கிறோம், இனிமேல் தான் உள்ளே போக போகிறோம். நல்ல அப்பார்ட்மெண்ட்ஸாக தான் பார்த்து கொடுத்துருக்கேன் மூர்த்தி. இல்லை இல்லை, அப்படி தான் சொல்ல போகிறோம் நாங்கள். ஓகே ஓகே, நான் பார்த்துக்குறேன். பாஸ், கூப்பிட்டாவெல்லாம் திரும்ப ஆக மாட்டேங்கிறேன். டேய், சொல்லுங்கள் பாஸ். எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். சொல்லுங்கள் பாஸ். நம்ம காரில் 40 லட்சம் ரூபாய் சரக்கு இருக்குது. ஆ, எவ்வளோ? 40. அதை நம்ம நாளா இப்போ பிரிக்க போறோம். சரி பாஸ். குமார் பாஸ், நாளா பிரிச்சு எவ்வளோ வரும்? ஒரு நிமிஷம் பாஸ். 4 + 40 = 44 லட்சம் பாஸ். சீரியஸா பேசும்போது இப்படி சிரிச்சு காமெடி பண்ணக்கூடாது. எஸ் பாஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். கண்ணாடி இருக்கடா. டீ 2 எங்கே இருக்கு? ஆமாம்மா, வாங்க சார். மூத்தி அண்ணன் சொல்லியிருந்தார் நீங்கள் வருவீங்கன்னு. சார், டீ 2 எங்கே இருக்கு? அதான் எதிர்க்க தெரிஞ்ச, அதான் நீங்கள் கேட்ட டீ 2 பிளாக். அப்படியே நீங்கள் வண்டி ஏற்றும் போய் வாரம் கட்டிட்டு அப்படியே போனீங்கன்னா வெளிநகரம் புருன்னு போகிறாங்க. இனிமேல் இங்கே கூட்ட போகவே கூடாது. மிஸ்டர் வாட்ச்மேன், ஆ, இங்கே கம்மியா சார்? சொல்லுங்கள். அந்த சார், சார் சொல்லுங்க சார். வண்டி தடிக்க ஆள் இருக்காங்களா சார்? ஆள் இருக்காங்க சார. அனுப்பு. நானே கேட்கிறேன், அதுக்கிட்ட நீங்களே கே. வாட்ச்மேனை யார் மதிக்கிறாங்க? பேக் அவங்கிட்ட கொடு. எல்லாருக்கும் ஏதோ சாப்பிட வேண்டுவா. ஏய் சரக்குடா, ஏய் பட. எங்கெல்லாம் டீசெண்டாக பேசணுடா, ரத்தம் காட்டேரி. ஷூர் பாஸ். மொட்டை ஒன்றே தான். எஸ் பாஸ். இப்படி உட்கார். எஸ் பாஸ். உட்கார்ற? ஓகே பாஸ். வீடு நல்லா இருக்குல்ல? ஆ, நல்லா இருக்கு பாஸ். சூப்பர் பாஸ். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க பாஸ். சொல்ல என்னன்னா, ஒரு நிமிஷம். ஹலோ, குட் மார்னிங் சார். என்ன பர்சனல் லோன் தேவைப்படுங்களா?
இல்ல லோன்ல வேண்டாம் சார். இன்ட்ரஸ்டா வேண்டாம்னு சொன்னா போனை வெச்சிடு. थैंक यू சார். சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னன்னா சொல்லுங்க பாஸ். நம்ம மாடு போலீஸ் புடிச்சிட்டாங்க பாஸ். பாஸ் சொல்ற ஆமா சார். மா தயிர் சாதமா? தயிர் பாஸ். வெறும் தயிரா இல்ல தயிர் சாதமா பாஸ்? வெறும் தயிர் வச்சு நாக்க வடிக்க முடியும். தயிர் சாதம் வாங்கிட்டு வாடா. ஓகே பாஸ் வந்துடு வந்துடு. சீக்கிரமா சொல்ல வந்த முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. நம்ம எல்லாருமே இனிமேலேருந்து சாப்பாடு மாடு வாங்கிட்டு வரோம் பாஸ். ரொம்ப பசிக்குதா பாஸ்? மாடு வந்துட்டான் பாஸ். டேய் சீக்கிரமா வாடா. சொல்ல வந்த ஹலோ மேடினா அலைப்பாயுதே மாதவன் இல்ல, வெறும் மேடி. உன் கறிச்சட்டி மூஞ்சி அவர் மூஞ்சியை வச்சு பார்த்துருக்கேன் இன்னைக்கு. அது பக்கத்துல பல்பு வாங்கிட்டாரு. சாவடிச்சிருவேன் உங்களுக்கு. நான் தனியா சொல்லுமா? உக்காருக்கல. இனிமே நம்மள யார் கேட்டாலும் நம்மளாம் சாஃப்ட்வேர் பீப்புள். நம்ம சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை IT. Okay? Okay, boss. Okay, boss. IT, okay, boss. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம யாருமே ஒரு எளிய கூட உள்ள விடக்கூடாது. இப்பதான் மேடின்னு சொன்னீங்க, மேடியா முட்டாளா? IT, okay, boss. மூடு குமார், இப்போ என்னன்னு கேளு. எஸ் பாஸ். மாடு வரும்போது கதவு மூட்டு வர மாட்டேன். சாரி பாஸ். இங்கேயே வந்த போயா? போ கோ. சரி சரி சரி. ஏய் என்னாச்சு? போன்னு சொல்லிட்டாங்க பாஸ். நீ வந்துட்ட. சீரியஸா விளையாடுறாங்க பாஸ். நான் சீரியஸா வந்துட்டேன் பாஸ். இங்க பாக்காதையா, போலீஸ் வருது, திரும்ப. பாஸ் போலீஸ் வருதா? கைய தூக்குங்கடா. ஹேண்ட்ஸ் அப். அக்கா இங்க. ஓ அங்க தான் இருக்காங்களா? யே அக்காவை கண்டுபிடிச்சிட்டேனே. அக்கா அடுத்தது நீங்க தான் போலீஸ். என்ன சார் இது? உங்களை பாக்காதீங்க பாக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொன்னேன் பாத்தீங்களா? ஒரு சின்ன பையன் கண்டுபிடிச்சிட்டான். பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருக்கீங்கல்ல, கொஞ்சமாவது மூளை வேணா? முழிக்கிறது பாரு. ஒன்னு மட்டும் சொல்றேன் சார், இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சுக்காதீங்க. இன்னைக்கு என்ன காட்டி கொடுத்த மாதிரி நாளைக்கு உங்களையும் காட்டி கொடுத்துருவாங்க சார். இங்க யார் சார் மேடி? சந்தோஷமா சிறப்பால் அடிப்பேன். சீரியஸா இருக்க சொன்னா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வணக்கம் சார். ஏடாடா வாயா, எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன் சார். அப்புறம் புது மாப்பிள்ள ஹனிமூன்லாம் முடிஞ்சதா? எங்க சார், பேருக்கு தான் சார் புது மாப்பிள்ள. கோயம்புத்தூர் சென்னையும் அழைஞ்சிட்டு இருக்கேன் சார். கோயம்புத்தூர்? ஆமா சார். நார்காட்டிக் சார். எஸ் சார். நல்லதானயா, அப்போதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆக முடியும். என்ன சொல்கிறேன்? கண்டிப்பாக சார். ஏசி ரொம்ப விசாரிச்சுன்னு சொல்லு. சரிங்க சார். சரியா? புது மாப்பிள்ள, டயத்தை வேஸ்ட் பண்ணாதே, கிளம்பு. வரேங்க சார். ஆ அருவார ஸ்டைல பார்த்தீங்களா பாஸ்? ஒரு பண்ணி எருமையை பற்றி பேசக்கூடாது. வணக்கம் சார். தினமும் சொல்லணுமா? வண்டி தடைக்கு ஆள் அனுப்ப சொல்லி. இதோ இப்போ உடனே அனுப்புகிறேன் சார். வண்டியோடு எங்க போனா? பாய் 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 பாய்
என் பழப்பு தொடச்சாத பாய் 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 காரை தொடச்சி குலைக்கணுண்ட பாய் 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 ஓய் என்னடா அவனுங்க நேத்து முறைச்சதுக்கு இன்னைக்கு அடிக்க வந்திருக்கானுங்க நான் இருக்கிற இடம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இங்கதானே தொடச்சினுந்தா எங்க போய் தொலைஞ்சானோ டேய் அதான் கண்டுக்க மாட்டதுல அப்புறம் அத்தியா போய் பார்த்துட்டு இருக்க அவ பண்ற வேலையை ரசிக்கிறேன் அதுல ஒன்றும் தப்பு இல்லையே டேய் மச்சான் அவன் வந்திருக்காண்டா யாரா அதான் நேற்று டீக்கல நான் ஒருத்தரை முறைச்சினேன் அவன் ஆளுங்களோட வந்திருக்காண்டா நடிக்கிறதுக்கு அவன் தானே உன்னை முறைச்சான் ஆமா அப்புறம் அவன் ஏன்டா உன்னை தேடி வரணும் வந்திருக்காண்டா நான் சொன்ன நம்புங்கடா டேய் வாடா டேய் பாஸ் சொல்லுங்க சார் ஓ சாரன் கூப்பிட்டதும் உங்களாலே நம்ப முடியல சொல்ல போறோம் ஓகே பாஸ் அவங்கெல்லாம் நம்ம கூப்பிட்டா வரமாட்டாங்க பாஸ் நம்ம போய் நின்று வேலை வாங்கணும் பாஸ் நான் போய் நின்று வேலை வாங்குறேன் பாஸ் ஓ நீங்க போய் அவங்கள வேலை வாங்க போறீங்க ஆமாம் பாஸ் முதல்ல உனக்கு கொடுத்த வேலையை ஒழுங்கா பாரு பண்ணாட அப்புறம் மற்றவங்கள தான் பார்க்கலாம் பாஸ் This day, this man, this car is washing. I am going. Today, don't kill me by talking in English. Get lost. Okay. Okay, boss. Aight, okay, boss. எத்தன தடவை இந்த ஷைனிங் மட்டுக்கே இப்படி என்கிட்ட காமிக்காத காமிக்காதன்னு சொல்லியிருக்கேன் இங்க தானே பார்த்தேன் எங்க எங்கடா இங்க தானே இருந்தானுங்க டேய் இவ வேலையும் பார்க்க மாட்டான் நம்ம வேலையை பார்க்க விட மாட்டான் வா மச்சான் போலாம் காண்டு பிடிச்ச மாட்டான் ட்ரௌசர் இம்பர் பேச்சக்காரன் மாதிரி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்னானுங்க எங்கடா போனேன் இங்கதான்ப்பா வண்டி தொடச்சுக்கிட்டு இருக்கேன் டே ரெண்டு நாளா வண்டியை தொட நான் இருந்தாலும் கத்திங்கிறாரா நீ முதல்ல மேலே போய் ஆறா நம்பல சாய் வண்டி வண்டியை தொடரா அந்த வண்டியா ஆ தொடக்கிறேன்ப்பா போடா போறேன்ப்பா போறானா உனக்கு போய் பிள்ளையா போறேன் வச்சு கேக்குதா ஏத்து ஏத்து பேசி நிக்குது அண்ணே என்னண்ணே எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சரி ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அந்த பழைய ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டுக்கு நான் வந்துடுறேன் வலது கையில் பொட்டலத்தை கொடுத்தா இடது கையில் பேமெண்ட் வந்துடணுன்னு ஏன்னா நான் ரொம்ப பிஸி எத்தனை வாட்டிடா காசு வாங்குவேன் தெரியலண்ணே நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால தெரியலண்ணே பிஸியாக இருக்கிறது எனக்கு ஒன்றும் கவலை இல்லை இப்போ ரெண்டு மணி ஒரு செகண்ட் இன்னொரு தடவை ஒன்பதாம் நம்பர் வீட்டுல ஜாஜி துணிக்கு தர மாதிரி ரெடி ஆயிடுச்சா அப்பவே ரெடி ஆயிடுச்சா இதுவா இது இல்ல அது சரி யாரு என்ன சார் சிகரெட் இருக்கா இருக்குது கொடு உனக்கு யார் யாருன்னு பேர் வச்சது கேடுறான்னு வச்சிருக்கணும் யோ மனுஷன் குடிப்பானே இல்லையா இவனுங்களை பேசி அனுப்புறதுக்குள்ள எவ்வளவு போய் சொல்ல வேண்டியதா இருக்கு நாக்கு வலிக்குது யோ மாணிக்கம் சார் யார் அவன் புதுசா இருக்கான் ஆமா சார் நேற்று தான் வந்தாங்க என்ன பண்ணுறான் இன்னும் ஐடி கம்பெனி சொல்லிக்கிறாங்க ஐடி கம்பெனி அவனை பார்த்தா ஐடியில் வேலை செய்கிற மாதிரி தெரியலையே யோ கான் கேட்டேன் வாங்கிறதே ஓசி இதில் வேறு என்னையா சார் என்ன புலம்புற இல்லை அம்மாவும் பிள்ளைங்களும் ஊருக்கு போயிருக்காங்க நீங்கள் போடியான்னு கேட்டேன் ஆ ஒத்த சிகரெட்டை கொடுத்துட்டு போலீஸ்காரனே 1000 கேள்வி கேட்பேன் சில கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாதியா தீப்பிட்டியார் கொடுப்பா வேலையை பாரு கேள்வி கேட்குறேன் வணக்கண்ணா வா வா ஜில்பா தலையா வாடா நைஜீரியா மூஞ்சி உன்னை என்னவோ நினச்சிட்டா நாட்டுப்புறத்தில் இருக்கும்போது கலீஜியாக இருந்த பட்டத்துக்கு வந்தோடனே பல்பொடி விளம்பரம் மாதிரி ஆயிட்டேன் காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டைலை மாற்றிக்கணும் இல்லைன்னா நம்ம அவுட் ஆயிடுவோண்ணே ஓகே ஓகே பொட்டில் தேடுறேன் எடுக்கிறேன்
நம்ம பையன் கரெக்ட்டா நடந்துவான். என்ன பையன் தடவறான்? என்ன? ஒரு செகண்ட் நான். ஒரு செகண்ட் இல்ல. 9 செகண்ட் தர அதுக்குள்ள பொட்டலத்தை குடுக்கல குழந்தை கட்டிடுவேன். என்னடா? 6 பாக்கெட்டுக்குள்ள பொட்டலத்தை எடுக்கிறதுக்குள்ள ஆத்துல கொளத்துல போட்ட மாதிரி தேன்னுகிற? என்ன உன் கணக்கு? என்ன? யானைக்கும் அடி சரக்குன்னு. பாரா, யானைக்கும் அடி சரக்கலாம். உன்ன மாதிரி அல்ல கைக்கு சரக்க கூடாது. ஏடே பொட்டலத்தை நான் குடுக்கறேன்னு சொன்னானே. முன்னாடி பாரு, இவனுங்க எல்லாம் எங்கங்க ஒளிச்சு வைப்பான்னு நமக்கு தெரியாது. என்ன கரெக்ட்? அண்ணே, just 2 days ne I am coming to Patlam. This place ne only 48 hours you taking the Patlam, this same place. Okay, correct. எங்க வா, உன்ன மாதிரி ஆளெல்லாம் எங்க அங்க ஒளிச்சு வைப்பு எங்களுக்கு தெரியடா. வாங்க, இரும்பு கம்பி சூர்ல தலையில ஒளிச்சு வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இறா இறா, ஒட்டல இருக்குன்னு பார்த்தா கொடுக்குதா இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் தானே ஈர்ப்புன்னு தான் வரும் போல இருக்குது. பட நல்ல வேலை பார்க்கல இவனுங்க. சார், சாரி சார். சாரி பாஸ். எங்கடா போன சார்? எங்க போயிட்டு வரீங்க? வெளியில போயிட்டு வரேன் பாஸ். மேல தண்ணி வரல? இல்ல பாஸ், டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு வரேன். நாங்க 3 பேர் நிக்காது, உங்க பேச்ச மீறி இருக்குமா? வா மேல. படிக்கட்டுல கேட்டா அதே ரிங்டோம். இப்ப பாத்து போறோம். என்ன சொப்பு சாமானா? சொப்பு இது போது பொருள் மாதிரி தெரியும். எங்க காட்டு. ஆமா மச்சான், இது போதை பொருள் மாதிரி தான் தெரியுது. ஆமா, எங்க கிடைச்சது? அதான் இதை முறைச்சானே, அவன் கார்ல இருந்து எடுத்துட்டேன். கிடைச்சதா எடுத்ததா? அதான் எடுத்துட்டேன். கிடைச்சதுன்னு சொன்ன? அதை விடுறா, என்னடா பண்ணலாம்? எங்க எடுத்தியோ அங்கே போய் வச்சிரு. இங்க எங்க மிஸ் ஆயிருக்கும்? எங்க போச்சுன்னே தெரியல. டேய், நிக்க சொல்றா அவன. டேய், நில்றா. டேய், நில்றா. டேய் மச்சான், ஏதாவது ஒன்று பண்ணலாம்டா. டேய், ஆமாண்டா, அவன் சொல்றதும் கரெக்ட் தான்டா. காசே இல்லாம இருக்கும், அதை வித்து காசு பாத்துக்கலாம்டா. வீணாக்கிறாத மச்சான். வீணாக்குறதா? எங்க அதை எடு. இந்த நான் சொன்ன கேப்பான்னு சொன்னல பாரு, வீணாக்குறதுனா இது. எப்படி கீழே கூட்டிட்டு போற மாதிரி கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன். இவன் சொன்ன கேப்பாங்க. இல்லாம வீணாக்கிட்டேங்களாடா. வாட்ச்மேன், யார கூப்பிடுறாங்க? வரேன். இதோ வரேன் சார், இதோ வரேன் சார். சொல்லுங்க சார். யார் எங்கள் வண்டி விட்டது? அது வந்து எப்போ பார்த்தாலும் இங்கேயே விடுறாங்க. இப்போ எப்படி வண்டி எடுக்கிறது? முதல்ல செக் பண்ணு யார் வண்டின்னு. இன்னும் 5 நிமிஷத்தில் இந்த வண்டியை எடுத்தாகணும், இல்லை இங்கே நடக்கிறதே வேற. சரக்கு வரும், எத்தனை தூரம் கேட்பீங்க? சரக்கு சரக்குன்னு திருப்பி கொடுக்க முடியாதயா சார்? டென்ஷன் பண்ணாமல் பேசியா? 100 தடவை சொல்லிட்ட சரக்கு வரும் வரும் வரும்னு, காசை கொண்டு வந்து நின்னுட்டி, அப்புறம் சரக்கு நாங்கள் நீட்டோம் சார். உட்கார். டேய், சொன்னா கேட்க மாட்டியா சார்? போய் கூப்பிடுறேன். என்ன சார், உங்களுக்கு தான் பார்க்கிங் இடம் இருக்குதுல்ல சார்,
அப்புறம் எதுக்கு சார் உங்கள் வண்டியை குறுக்கால விட்டு வச்சுக்கிறீங்க? வந்து உங்கள் வண்டியை எடுங்க சார், அவங்க வெயிட் பண்ணினுங்கிறாங்க. கெடுக்க முடியாது, அவங்கள வேற இடத்துல விட சொல்ல, அவங்க பேரை எழுதி வச்சிருக்காங்க. சார் சார் சார், நான் சொல்லினுக்கிறேன், நீங்கள் போயினாக்குறீங்களா? சொல்லிடும் அசோசியேஷன். கையை வச்ச சாவடிச்சிருவேன். சொல்டா அதி, அதி ஏண்டா அழுதுற, அழாதுற, தேதி மாறுற, நாங்களாம் இருக்கிறோம்ல. ஆமாண்டா, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். அதி மச்சா, அழாதுரா, என்னடாச்சு? காலையில நல்லதானே இருந்தாரு, திடீர்னு நெஞ்சலுக்கு சொல்லி அப்படியே சாஞ்சிட்டாரு. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல மச்சா, ரொம்ப பயமா இருக்கு. ஆகாதுரா, டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. வாடா, சீக்கிரம் போட தம்பி. உங்கள் அப்பாவுக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. இங்கேயே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். இதே நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் பண்ணலாம், கம்மியாக தான் ஆகும். ஆனால் அட்மிஷன் வாங்குறதுக்கே 7-8 நாள் ஆகிடும். அதனால ஆப்ரேஷன் சீக்கிரமாக பண்ணணும், அதான் பார்க்குறேன். சார், நாங்கள் இங்கேயே பண்ணிடுறோம். சார், நாங்கள் பணத்தோடு வரோம், கொஞ்சம் டைம் கொடுங்க. எவ்வளோ நாள் ஆகும் தெரியலையா? இதான் அவங்களே வந்துட்டாங்க. என்னப்பா டே, நீ பாட்டு சரின்னு சொல்லிட்ட, அவ்வளோ பணத்துக்கு எங்கடா போறது? அப்போ அப்பாவை அப்படியே விட்டுடலாமா? அதுக்கு இல்லடா. என்னன்னு அதுக்கு இல்லடா, எனக்கு தெரியாதா? அவர் நல்ல டாக்டர்ரா. எனக்கு என்னமோ அப்பாவுக்கு இங்கே ஆப்ரேஷன் பண்ணுறது தான் சரின்னு தோணுது. ஜிஹெச் போனால் லேட் ஆகும். முடிவே இல்லாத எந்த பிரச்சனையும் இல்லைடா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி இருக்கும், பார்த்துக்கலாம். டே ஆதி, நான் ஒரு 10,000 ரூபா சீட்டு போட்டுக்கிறேன், அதை எடுத்து கொடுத்துறேன்பா, என்னால் முடிஞ்சது. ஆதி, உங்கள் அப்பா தான் 20 வருஷமாக அப்பார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சிட்ருக்காருல்ல, அசோசியேஷனில் கேட்டுப்பாரு, அவங்க உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமாண்டா மணி, அவன் சொல்கிற மாதிரி எனக்கும் அதான் சரின்னு படுது. சரி, போய் கேட்டு பார்ப்போம். சார், வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னப்பா சார்? வணக்கம் சார். அப்பாவுக்கு கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்காரு? பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணணுமா? சரி, அது காசு கொஞ்சம் தேவைப்படுது, அதான் அவங்கள பார்த்து கேட்டு போகலான்னு வந்திருக்கோம். பைபாஸ் ஆப்ரேஷனுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஏன் போனீங்க? ஜிஹெச் போக வேண்டியது தானே, காசு கம்மியாக அவன் தெரியாது. இல்லை சார், ஜிஹெச் போனால் 8 நாள் ஆகுமா? டாக்டர் 2-3 நாளில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாரு, அதான் உங்ககிட்ட. அப்போனா காசு தேவைப்படுது. ஆமாம் சார். ஒன்று பண்ணுங்க, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மேலே வாங்க, என்ன ஏதுன்னு பார்த்து பேசிக்கலாம். ஓகேவா? சரிங்க சார். ஓகே, தேங்க்ஸ் சார். யார்? ஓ, நீயாப்பா? சார் சொல்லியிருந்தார், வா வா. ஆ, ஓகே. டே, இதுக்கு பிச்சையே எடுக்கலாம், நான் கிளம்புறேன். வாங்கடா பசங்களா, அப்பாவுக்கு எப்படி இருக்கு? ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க சார். இதை வச்சு. தேங்க்ஸ் சார். நாங்கள்லாம் இருக்கோம் இல்லடா, எல்லாம் பார்த்துக்கலாம், கவலைப்படாது. சரிங்க சார், போயிட்டு வரேன் சார். ஆமாம், எங்கடா போகிறீங்க? இந்த வீட்டில் காசு கேட்கலான்னு. முட்டா பசங்களா, அடித்தவங்கிட்டயே காசு கேட்டால் எப்படிடா கொடுப்பா? படா போ. இவனுக்கு அடிச்சுதான் அப்பா அந்த மாதிரி ஆகிட்டு இருக்காரா? மணிக்கிட்ட மட்டும் சொல்லாதே, யார்ட்டையும் சொல்ல மாட்டவா? சார், காசு கொடுங்க சார், இன்னும் 2 டீ போடணும். என்னடா, எவ்வளோ கலெக்ஷன் வச்சு? 5,410 ரூபா தான் கொடுத்தானுங்க. 10 ரூபாய் கூட கொடுக்குறானுங்க. டேய், எங்கள் ஓனர்கிட்ட கேட்டிருக்கேன், கொஞ்சம் காசு தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்பாவுக்கு 2 நாள் ஆப்ரேஷன் பண்ணிடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாதரா. இந்தாண்ணா. அது சரி, அந்த போதை பாட்டி எவ்வளோடா கொடுத்தாங்க? அடித்தவங்கிட்ட என்ன தடவை வாங்குறது? டேய், வாய் மட்டும் சும்மா இருக்க மாட்டேன். டேய், என்னடா சொல்கிறாங்க?
ஒண்ணு இல்லடா மச்சான். நீ நந்தா நீயா சொல்ற? ஆமா மச்சான், அப்பா அவங்க தான் அடிச்சிருக்காங்க. அதான் அந்த மனுஷன் நெஞ்சோலின்னு படுத்துட்டார். அதை ஏன்டா முதலே சொல்ல? எனக்கே இப்பதாண்டா தெரியும். வேணாண்டா மச்சான், விட்டுடுறா. விட சொல்றியா? அப்பா அடிச்சவன சும்மா விட சொல்றியா? விட சொல்றா, விட்டுடுற. அடிச்சவனுக்கு வலிக்கிற மாதிரி அடிச்சுட்டு விட்டுடுற. டேய் டேய் போவாதடா, விட்டுடுறா டேய். டேய் நில்றா. சரி பாஸ். சார் என்னடா பணம் கட்டுற? பணம் கிடைச்சதா? இல்லைடா, மணி அங்கே ஓனர் கொடுக்க சொன்னார்னு குத்தான், போய் கட்ட சொன்னான். அதான் மணி எங்கடா? இதோ வெளியே தான் இருக்கான். இந்தாப்பா. தேங்க்ஸ்ண்ணா. டே ஆதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுடா. இவர் நாங்களாம் இருக்கோம்ல. டேய் ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. ஏய் நாங்கள் இருக்கோம்டா, நீ கவலைப்படாத. ஆமாம், போன காரியம் என்னாச்சு? அவ்வளோ கோபமாக போனேன், நாங்களே பயந்துட்டோம்டா. என்னடா? ஆமாம் ஆமாம், நீ போன வேகத்தை பார்த்தா அவங்கள ஏதாவது பண்ணிருப்போன்னு நினச்சோம். என்னடா? அவனுங்க போதை அடிக்கிற ஆளுங்க இல்லைடா. அப்படின்னா? போதைப் பொருள் விற்கிறவனுங்க. என்ன பார்க்குற? என்னடா சொல்கிற? ஆமாண்டா, நான் பார்த்தேன். சரக்கு கை மாத்தினானுங்க. ஒரு பேக்கு ஃபுல்லாக பணம். அவ்வளோ காசை நான் பார்த்ததே இல்லை மச்சி. டேய் நான் வேணும் அவனுங்கிட்ட போய், நீங்கள் அடிச்சதுனால்தான் எங்கள் அப்பாவுக்கு அப்படி ஆச்சுன்னு சொல்லி போய் பணம் கேட்டா. என்னடா லூஸ் ஆடாயவன், இவன் கேட்டவனே குத்து தான் அவங்க மற்ற வேலையை பார்ப்பாங்க பாரு. பின்ன வேற ஏதாவது யோசி. டேய் சைலண்டாக போலீஸில் போட்டு கொடுத்துலாமாடா. டேய் பேசாம அசோசியேஷனில் போட்டு கொடுத்துலாமா? செம ஐடியா இல்லை? இல்லை இல்லை. டேய் உங்களை ஐசியூக்கு வர சொன்னாங்க. வரும் போயா, போ கிளம்பு. பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வரானுங்க காசு இல்லாமல். தம்பி வெறும் 10,000 மட்டும் கட்டியிருக்கீங்க, பாருங்க லேட் பண்ணியிருக்கூடாது. நான் முன்னாடியே சொன்னல, 2-3 நாளில் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு. ஏற்கனவே அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார். நீங்கள் சீக்கிரமாக பணத்தை கட்டிங்கன்னா உடனே ஆப்ரேஷன் பண்ணிடலாம். அதுதான் உங்களுக்கு சீக்கிரம். டேயாதி, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுரா, தைரியமா இரு. நாங்கள்லாம் இருக்கோம்ல. ஆமாம், அந்த போதை மாட்டரை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்தோமே. ஏய் என்ன? அதான் பேசாமல் போலீஸில் போட்டு கொடுத்துலான்னு சொன்னேன். இல்லைடா, நான் கூட சொன்னேனே பேசாமல் அசோசியேஷனில் போட்டு கொடுத்துலாமான்னு. இல்லை இல்லை, அதெல்லாம் வேணாம். ஏன், நான் சொல்கிற மாதிரி சொன்னால் அவங்கள இந்த அப்பார்ட்மெண்ட் விட்டே துரத்த மாட்டாங்களா? துரத்திட்டா நம்ம அப்பாவுக்கு என்ன பதில்? இல்லை எது சொன்னாலும் வேணாங்கிற, நீயே சொல்லு என்ன பண்ணலான்னு. காசு அடிக்க போறோம். என்ன லூசுன்னு சொன்னேன், இவன் என்னடா சொல்லுவேன்? ஏ மணி, என்னடா ஆச்சு உனக்கு? முன்ன பின்ன தெரியாதவங்களோட காசு கீழே வந்தாலே எத்து குத்துட்டு போறான்டா நீ. என்னடா நீ போய் எப்படி பேசு? அந்த மணி உரசாத வரைக்கும் உரசிட்டானுங்கல்ல, அடிச்சா வலிக்கணும் தெரிய வேணா? அதான் காசு அடிக்க போறோம்னு சொன்னேன். ஆயா பால சுத்த கதை.
பாஸ் சார். நீங்கள் கேட்ட ஃப்ளாட் இதுதான். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே பாஸ். அவர் லிஃப்ட் கொடுத்ததுக்கு எனக்கு ஒரு லாபம். 10 ரூபா. என்ன பேப்பர் இது? சாரி பாஸ், பர்ஸில் காசுலாம் வைக்கிறது இல்லை. அட பாவீங்களா, ஏடிஎம் கூட அவட வச்சுக்க மாட்டீங்க. வேறு என்னமோ எழுதிருக்கு. ஏடிஎம் கார்டு என்னோட ஷர்ட் பாக்கெட்டில் இருக்கு. சுத்தம் இவன் எனக்கு மேலே இருப்பான் போல் இருக்கு. சரி, வந்த வரைக்கும் லாபம். என்னடா பண்ண போறீங்க? திருட போறேன். டேய், நேத்துல இதே சொல்லிட்டு இருக்க. நீ சொல்ற இதையா? திருடுறது என்ன ஈஸியா? எவ்வளவு பெரிய கஷ்டம். அப்போ கஷ்டம் இல்லைன்னா திருடுவீங்களா? உலகே தான் மச்சி கஷ்டம், திருடுறதுல இல்லை. அது சரி, குரங்க கூப்பிட்டு அப்பத்து பிரிக்க சொன்ன கதையா இருக்கு. டேய், எது சொன்னாலும் சத்தமா சொல்றான். இதெல்லாம் வேணாண்டா. ஏய், ஆமாண்டா. ஏய், அடிச்சான்ல, திருப்பி அடிக்க வேணாம். அதுக்கு அவன் அடி, அவன் பணத்தை அடிக்கிறேங்கிற சிந்திச்சு செயல்படுறவன் தாண்டா ஒரு புத்திசாலி. அவன் அடிச்சா அதோட மறந்துடுவான், ஆனால் அவன் காசு அடிச்சா அப்பாவோட ஆப்ரேஷனுக்காக ஆகும். கரெக்டாக அமைச்சான், நமக்கு எது தேவையோ அத்தானாடா அடிக்க முடியும். மணி, உன் கூட நான் இருக்கேன். நீ என்னடா? நானும் தான் மச்சான், ரெண்டில் ஒன்று பார்த்துலாம். நீ? நான் என்னடா சொல்கிறது, எங்கள் அப்பா எனக்கு முக்கியம்தான், அதே மாதிரி நீங்களும் எனக்கு ரொம்ப முக்கியம்டா. கொண்டு போய் மேலே வச்சுக்கலாம். பேக்கில் பணம் இருக்குது தெரியும், இன்னொரு பேக்கில் என்ன இருக்குது பார்ப்போம். நம்ம பேஸோட தானே, காசு துட்டு மணி மணி பிளான் பண்ணுவோம். என்னடா பண்றீங்க? லெட்டர் வந்திருக்குன்னு பாக்குறேன். லெட்டர்ஸ் லெட்டர்ஸ். சரி பாருங்க. நந்தா, உள்ளே போ. எப்படியாவது அவங்ககிட்ட பேச்சை கொடுத்து அவங்க வீட்டு சாவி யூஸ் பண்ணு, புரியுதா? ஏன், நான் தான் போகணுமா? நீங்களாம் போக மாட்டீங்களா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மச்சான். சரி, இதை கையில் வச்சுக்கோ, பார்த்து. ஏய், எப்பட்ரா? ஐயோ டேய், போடா. ரொம்ப பயமாக இருக்கு மச்சான். பயப்படாதரா, சொல்கிறத கவனமாக கேளு. என் செல்லுக்கு ஃபோன் பண்ணி காலை கட் பண்ணாமல் அப்படி பாக்கெட்ல போய் அந்த ஆள் வந்து கதவை திறப்பான். நீ சார்னு சொன்னதும் நாங்கள் உனக்கு சாவி எடுக்க ஈஸியான வழி பண்ணுறோம். சரி, கிளம்பு. மாட்டிக்காதரா? மாட்டினா படுக்க வச்சு அயன் பண்ண போகிறது என்ன தானே? பேசு பேசு.
அச்சா வந்துட்டேன்டா, இந்த பெல் அடிக்க போறேன். சரி. என்ன நந்தா? சார் நீ சீக்கிரம் வா வா வா. நீ ஹாஸ்பிட்டல் போல? ஹாஸ்பிட்டல் போகணும் சார், துணி கொடுத்துட்டு. சரி சரி பார்த்துக்கோ. தேங்க்ஸ் சார். ஐயோ ஃபோனும். ஹலோ, ஏய் இப்படிச்சா கரெக்டாக இருக்கும்டா. வா 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 வாடா. சார் என்னடா மறுபடியும் சார்னு சொல்கிறான். என்ன துணி லூசாதாமா? உள்ளவா. ம், இப்போ முதல்ல அம்மா கிட்ட பேசலையா? வெயிட் பண்ணு, இதோ வரேன். என்ன ஃபோன் சார்? தெரியும், எங்களுக்கும் காது கேட்கும். என்ன அது, ஃபோன் பண்ணினே இருக்காரு, உசுரை வாங்குறாரு. அதான் கொடுக்க போகிறோமே, அப்புறம் என்ன? என்ன நானே பண்ணலான்னு நினச்சேன், நீங்களே பண்ணிட்டீங்க. அண்ணே கேளுண்ணே. என்ன? ஒன்றும் இல்லை சார். ஏதா சத்தம் கேட்டுதா? ஆமாம் சார், பால்கனி. ஆ, நான் பார்த்துக்குறேன். அண்ணே கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு வரேண்ணே. 9 மணிக்கு பாஸ் வெளில போகிறாரு, அந்த கேப்பில் நம்ம வழக்கமாக பார்க்குற இடத்துல பார்ப்போம். கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துட்றேண்ணே, நம்புண்ணே. சரிண்ணா, ஓகேண்ணே, ஓகே. ஆ, எவ்வளோ ஆச்சுப்பா? 30 ரூபா சார். இந்தா சார், இன்னும் 10 ரூபா. என்னப்பா? 10 ரூபா. 2 நாள் டைம் கூட தரேன். பாஸ், ஒரு நிமிஷம் பாஸ். எனக்கு பாஸ், எனக்கு வயது கடமுடாங்குது பாஸ். அதானே பாஸ், எப்படி பாஸ் நான் சொல்லாமலே நீங்க? இந்த இழவை தானே ரெகுலரா கூட்டிட்டு இருக்கேன், வித்தியாசமா ஏதாவது பண்ண சொல்லலாம். அதாவது நான் போவேன், பருதுன்னுவேன், போகும்போதுதான் வருமானு நான் கேட்பேன், வரும்போதுதான் பாஸ் போகணும் அப்படின்னு லாஜிக்கா கவுண்டர் வேற நீ அடிப்பேன். எந்த கூத்தான் தெரியுமே? அதாவது ஒரு பழமொழி தெரியுமா உங்களுக்கு? யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. அப்படியா பாஸ்? ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த பழமொழியே வேற. குமார் வரும் பின்னே நாத்தம் வரும் முன்னே. போயிட்டு இருக்கோம், சீக்கிரமா. நான் வெயிட் பண்றேன். டேய் போறானே. டேய், நாங்க உள்ள போறோம், யாரா வந்தா ஃபோன் பண்ணு. பாத்துரா. காவலனி யாருகிட்ட
மேலே வந்து பார்த்தோம், பக்கத்து வீட்டில் ஏதோ பார்ட்டி நடக்குதுடா. உள்ளே போக முடியல, அதனால் மாடிக்கு வந்துட்டோம். நாங்கள் எப்படியாவது உள்ளே போயிடுவோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, அவனுக்கு வந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சரியா? நான் இங்கே பார்த்துட்டு தானே இருக்கேன். அவங்க வந்த உடனே உடனே கால் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துரா. ம், போயிட்டாங்களா? சரி, போய் கொடுத்துட்டு வந்துடு. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா கோமாண்ண லேட்டாக வந்ததுக்கு. என்ன இந்த முட்டு சந்திலையும் மூத்திர சந்திலையும் ஒற்ற தூரலையும் நிற்க வச்சுட்டு எனக்கு வணக்கம் பண்ண வரியா நீ? என்னண்ண, நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டால் உட்காந்து பேச முடியும்ண்ணா? ஒரே டிச்சு அடிச்சுன்னு வச்சுக்கா, மண்டை கண்டெல்லாம் பேந்துடும். நம்மளை மாதிரி ஊ கூட என்ன சேர்க்குறியா? நான் ஒரு புரோக்கர், ஏங்கிட்டேவா? சரிண்ணா, ஒத்துக்கிறேன். நீ புரோக்கர் தான், நான் இல்லைன்னா சொன்னேன். தேவையில்லாத நானே புரோக்கர்னு அசிங்கப்படுத்திக்கிட்டேன். ஒரு நிமிஷம், அச்சம் கிடைக்கல, இல்லை சரக்கு இல்லைன்னு தானே சொல்ல போற? அப்புறம் எந்த இதுக்குடா கையை விட்டு தேடிந்த? அண்ணா கடைசியா, லாஸ்டா, ஃபைனலா, ஒரு ரெண்டு நாள் மட்டும் கொடுங்க அண்ணா. போன நின்னதுதான் மிச்சமாச்சு. என்னடா காலியா இருக்கு ஒண்ணு மேல ரூம்ல? இது லாக்கா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளதான் இருக்கணும். சாவி எங்களை வச்சிருப்பானுங்க? தேடலாம், தேட. தெரிஞ்ச காலி குமார் சமாளி வாங்க பாஸ்.
பாக்குறதுக்குள்ள எடுத்து ஜோப்பில் வச்சிடணும். இல்லை இது இங்கே இருக்கு. ஓ உள்ளே எத்தனை வச்சிடலாம். பாஸ் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி திடீர்னு வந்து ஷாக் கொடுக்காத ஷாக் கொடுக்காத. பாஸ் ஐடி ஓகே பாஸ் மண்டை ஓட்ட முடிஞ்சிச்சு. ஏ மாடு, ஏ குமார், ஏய் பாஸ் பார்க்கும்போது எதை வேலை செய்யலாம் சும்மா. வாங்க பாஸ், வாங்க பாஸ், உட்காந்து பாஸ். சம்திங் ராங், என்னமோ நடக்குது. கைய பிடிங்கடா. டேய் பாஸ். எப்படி வந்து உட்காரு. சரி பாஸ். யாரா இருக்கும், ஏன் கரெக்டா நம்ம மேல வரும்போது எல்லாரும் கதவு திறந்து நம்மள ஒரு மாதிரியா பார்த்தாங்க. இன்னும் புரியலையா பாஸ்? எனக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிருச்சு. எல்லாரும் ஒரே டைம்ல கதவு திறக்கிறாங்கன்னா கண்டிப்பா நம்ம வர்றது தெரிஞ்சுதான். அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குன்னா கதவை தட்டினவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் பாஸ். கதவை தட்டினவங்களா? ஆமா பாஸ், கண்டிப்பா அது அந்த பசங்க தான். பசங்களா இருக்காங்க பாஸ், சில ஆர்வ கோளாறு பசங்க. நம்ம வரத பார்த்துட்டு எல்லார் கல்லையும் படுற மாதிரி இந்த வேலை செஞ்சிருக்காங்க பாஸ். நம்ம மேலயே தெரியல பாஸ், எந்த நேரமும் நம்மளையே கண்காணிச்சு இருப்பாங்க. மெயினா அந்த மணி. மணியா? அதான் பாஸ் பேப்பர் போடுற பையன். நான் பார்த்தே ஆகணும். கண்டிப்பா பாஸ். பரவாயில்ல குமார், நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கு. டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். சரிங்க பாஸ். குமார், எதை வச்சு அந்த பசங்க சொன்ன? கைரேகை வச்சு சொன்னேன். பட ஐயே, யாருக்கு தெரியும், நான் பண்ணாதானே பிரச்சனை. அதே பாஸ் இறங்கிட்டா பிரச்சனையே கிடையாது. குமாரு வானா, அந்த பசங்கிட்ட பிரச்சனை வானா? ஐய வாய மூடு. என்னதான் ஆச்சு? டேய் யாராச்சும் பார்த்தாங்களாடா? தெரியல. என்னடா அவன் எப்படி பதில் சொல்லிட்டு இருக்கான்? டேய் வேற எப்படி சொல்லுங்கறான்? டேய் என்னடா பண்ண? நான் என்னடா பண்ண? என்ன பண்ணி? ஏய் அவனுக்கு வண்டாங்க வண்டாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு காலைல வாங்காம அப்படியே நின்றுட்டு இருக்க. மாட்டினா எவ்வளவு பெரிய அசிங்கம். அடுத்தவங்க ஆட்டையை போடணும் நினைச்சா அதுல அசிங்கத்தெல்லாம் பார்க்க கூடாது மச்சி. ஆட்டையை போடலாம் அப்படின்னு தான் நினைச்சோம், ஆனா மாற்ற மாதிரி இல்ல. அதை நீ தெரிஞ்சுக்கடா. நிறுத்துடா. உங்க சண்டைய அப்புறமா வச்சுக்கங்கடா. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு அதை சொல்லுங்கடா. உங்களை யாராச்சும் பார்த்தாங்களா இல்லையா அதை சொல்லுங்கடா. அது விடிஞ்சாதான் தெரியும். ஐயோ இந்த ஆள் என் இப்ப லைன்ல வரான். புரிய சார் சொல்லுங்க சார். சார் சரிங்க சார், நான் உடனே கிளம்புறேன் சார். ஆ போயிட்டு உடனே ஃபோன் பண்ணுறேன் சார். ஓகே சார். இருக்கிற வேலை பத்தாதுன்னு இந்த ஆள் வேற. யோ வண்டி அடியா வாயா. டேய் நீங்கள் போங்க, அப்பா எதாவது சொல்கிறாரான்னு பார்ப்போம். ஏய் வாங்கட போலாம். போங்க போங்க, நான் வரேன் போங்க. பாப்பா ஆதி, அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்குது? அவர் ஆப்ரேஷனே வேணாங்கிறாருப்பா. அவர் அப்படித்தான் சொல்லுவாரு, அதுக்குன்னு விட்டுற முடியுமா என்ன? டேய் ஆதி இங்க வாடா. இதோ வரேன் சார். சார் நேற்று ராத்திரி எங்கடா போயிருந்த? இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? தெரியாது சார், அப்பா கூட ஹாஸ்பிட்டல் இருந்தேன். என்னாச்சு சார்? உன் கூட வச்சுட்டு இருப்பாங்களா பசங்க, அவங்க எங்கே? உங்க அப்பா கூட இருக்க சொல்ல வேண்டியதானே, ஏன் ஒரு அவசரம் பண்ண இருக்க மாட்டானுங்களா? என்னடா ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க, எந்நேரம் எங்கேயே சுத்திட்டு இருப்பானுங்களே. சரி அதை விடு, நேற்று ராத்திரி யாரோ ரெண்டு பேர் பிளாட்டுக்குள்ள வந்து எல்லாரும் வீட்டு கதவையும் தட்டிட்டு போயிருக்காங்களாம். யாரு என்னன்னே தெரியல. என்னவோ ஆதி, கொஞ்சம் சீரியஸா இரு. உங்க அப்பா இல்லைன்னா நீயாவது கொஞ்சம் வந்து பாத்துக்க. உன்னால முடியலன்னா சொல்லு, நாங்க வேற ஆளா பாத்துக்கறோம். சார் நானே பாத்துக்கிறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ம் சரி போ. சரிங்க சார். என்னடா அப்படி பேசுறாரு? கடக்கறாரு விடுற. இப்போதைக்கு
ஆளு வேற வேலையே இல்லடா. டேய் நந்தா, டேய் போடா, கூப்பிடுறார்ல போய் பேசுடா. போடா மேட்டர் பேசும்போது தான் முக்கின் முக்கின் வந்துருவாரு. போலீஸ் அச்சா, போலீஸ் வந்திருக்காங்கடா. போலீஸா? ஆமாடா. டேய் கும்பலா நின்னா தேவையில்லாம விசாரிப்பாங்க, கிளம்பி மாடி போலாம் வா. சரி மச்ச, வா போலாம். வாட, பயமா இருக்குடா. மொத்தம் நேரங்கள தெரியுமா, போடா. பின்னாடி பாருங்கடா. என் முன்னாடி இருக்கிற அவங்க பின்னாடி பாருங்கவாதீங்க. ஐயோ பாஸ், பாத்தீங்களா போலீஸ் பாஸ். பேனிக் ஆகாதன்னா பதட்டப்படாம இருக்கணும்னு சொன்னேன். சரி பாஸ், கேஷுவலா இரு. சரி பாஸ். எங்க என்ன பச்சரி? What a shame, பாப்பு ஷேம். ஒரு ரூபா கொடுத்தா ஒரு கோடிக்கு நடிக்க கூடாதுடா மொட்டை. சிரிக்காத மாட்டிப்ப. ஓகே ஐடி, ஓகே பாஸ். ஓங்கி அடிச்சா செத்துடுவேன். நீங்க முன்னாடி போங்க பாஸ், நீங்க தான் எங்களுக்கு வழிகாட்டி பாஸ். தப்பு தப்பு டைமிங் ஃபாலோ பண்ணிட்டு. டோன்ட் பானிக் பாஸ், கூல் கூல். போய்டுங்க. சாரி பாஸ், கலவிடுங்க. சாரி பாஸ். சாரி. சிரிச்சுக்கிட்டே சமாளிக்க வேண்டியதா இருக்கு. பயமா இருக்குடா, இதெல்லாம் வேணாடா. டேய் வாய் வச்சிரு, சும்மா இரு வா. டேய் டேய் குமார், மொட்டை மாடு, இப்ப மேல பொருள் எல்லாம் எடுத்து வைங்க. கேட்டா ப்ராஜெக்ட் வர்க்னு சொல்லுங்க. சரி சரி சரி. அதுக்கு மேல கேட்டா நான் பாத்துக்கறேன். சரிங்க பாஸ். மாடு பாஸ், கீழ போய் யார் என்னதுன்னு டீடைலா விசாரிச்சுட்டு வா. ஐடி ஓகே பாஸ். இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஐடி ஓகே சொன்ன? ஒரு கேப் இருந்தது, அதை ஃபுல் பண்ணலாம் தான் பார்த்தேன். கேப் இருந்தா ஃபில்அப் பண்ணுவியா? உன்னெல்லாம் பட்ஜெட் காரணத்தால வச்சிட்டு இருக்கேன், புரியுதா? இல்லைன்னா இன்னைக்கு கொசு மருந்து வச்சு சாவச்சிட்டு இருப்பேன். டேய் வேறண்டா வேறண்டா சொன்னோம், யாருமே கேக்குறது இல்லடா. நீங்க டேய் நீ கொஞ்சம் சும்மாறா, நீ மூடு. அட வா பாண்டி, உட்காரு. என்ன திடீர்னு? என்ன பண்றது, எல்லா நியூஸுமே திடீர்னு தானே வருது. என்ன விஷயம்? ஏசி திடீர்னு ஃபோன் பண்ணாரு. அதான் ஒரு ரெட்டு பார்த்துட்டு போகலாமனு வந்தேன் பாஸ். விசிக்க கேட்டேன் பாஸ், நம்ம அபார்ட்மெண்ட்லேயே ஒரு போலீஸ் இருக்கான் பாஸ். இனிமேல் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா போலீஸ் நம்ம பிளாட்லயே இருக்கு. பாஸ் நம்ம வீட்டுக்கு தான் போலீஸ் வரலையே பாஸ். சூட்டோட சூடா அந்த பசங்களை முடிச்சிடலாம் பாஸ். போலீஸ் வாசமே உன் மேல படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், உன்னை நான் முடிச்சிருவேன். போடுறோம் போக்கு. பார்த்து தோற, மினிஸ்டர் மேட்டர்ல மாட்டி சஸ்பெண்ட்ல வேற இருக்க. ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் சைலண்டா இருக்கீங்க. இன்னும் என்ன நடக்கணுங்கற நீ? டேய் நாம தான் பண்ணவன கண்டுபிடிக்கலல, அப்புறம் என்ன? டேய் அதான் பார்த்தல போலீஸ். டேய் அவங்க வேலையா வந்தாங்க போயிட்டாங்க, நம்மள ஒண்ணும் பண்ணலல. ஓ பண்ணணும்னு வேற எதிர்பார்க்கற நீ? உனக்கு வேணா ஜெயில் பழக இருக்கலாம், எங்களுக்கு பழக்கம் இல்லடா. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? டேய் என்னடா என் மேல மட்டும் தப்பு இருக்கிற மாதிரியே பேசுறான்? டேய் நம்ம யாருக்கும் எந்த தப்பு நடந்து கூடாதுதான்டா பேசுறேன். இதையா வேணாண்டா, இதெல்லாம் இத்தோட விட்டுலண்டா. டேய் நான் அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா, நீங்க ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்க. என்ன அது, அப்பா ஆபரேஷன் பண்ண வேணாமா? வேணாண்டா இதையா, வேணாம். மச்சான் அவன் ஏதோ பிரியாம பேசுறானா? நீயும் ஆதி சொல்றதுதான் கரெக்ட். இனிமே இந்த விஷயத்தில விட்டுரு. டேய் பணம் மச்சி, நம்ம எல்லாருக்கும் தேவையான பணம்டா. இன்னும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணலாம்டா. ஆமா, நீ ஏன் சென்னைக்கு வந்த? வேலை விஷயமா வந்த. வந்த வேலையை மட்டும் பாரு, இதெல்லாம் விட்டுரு. டேய் சரி விட்டுடலாம், சரக்காச்சு அடிக்கலாம் மச்சி. அடிலடா. சரி பொதுவா குவாடர்னா எவ்வளோ மச்சி? 250 ml மச்சி. ஆனால் நமக்கு 180 தானே.
உனக்கு போகதா ஃபுல் பாட்டில் ஏத்துடா தாகன்னு வந்தாக்க மில்லி ஏத்துடா சாகாத நிம்மதி சாராய சங்கதி ஃபியூஸ் இல்ல பல்புக்குள் வெளிச்சொந்தா ஏத்துட சூடான தந்தூரி சரக்கேத்தும் தந்திரி தப்பிச்ச வாய்க்கெல்லாம் பீர் கொஞ்சம் ஊத்துட பயம் பயம் தொலைக்கணும் கை வச்ச பணம் பணம் குவியணும் கட்டிங்கில் பயம் பயம் தொலைக்கணும் கை வச்ச பணம் பணம் குவியணும் இந்த பணம் இல்லாட்டி போனா மனச மனச சத்தியமா செத்துட்டு வண்டா இருக்கா இருக்கா குழுப்பால வரும் பணம் போதும் போதும் குவார்டருக்கு முருகாய சேரும் பொலட்டாத கைய வச்சே பாபம் பாபம் கைய கட்டி காசு வந்து நிற்கும் காசு பணம் போது எதுக்கு மாசம் மட்டும் போது நமக்கு இருக்க இடம் ஒண்ணு ஊரு எதுக்கு போதும் போதும் இந்த சந்தோஷம் என்ன இந்நேரத்தில் கால் பண்றான் சொல்ற சரி வந்தது வேஸ்டா போகணும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண நாமளே இறந்து புரியுதா ஹேர் ஸ்டைல்ல கைவிடாதுங்கண்ணே எவ்வளவு வாட்டி சொன்ன ஒரு ரெண்டு நாள் கொடுங்கண்ணே ஹலோ ஹவ் ஆர் யூ ஐ அம் ஃபைன் யூ ஃபைன் ஆ ஓகே ஓகே யா ஆ நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் யா ஹாய் ஹாய்
Father son? No, no. Kumaresan. Working? Yeah, working. IT. Income tax? No tax. Income. Tax. I'll give. Work goya. Goya wa? Working. Timing. Punctuality. Working goya. So, you are a drug dealer? Yeah. Making lot of money. Money. Everything pocket money. T-shirt, 500 rupees. My dreaming, 100 rupees. I'm Echigal family. Echigal family? Yeah, yeah. Come. Where are going? Walking. No walking. Punctuality. Bodham. Rombo mukkada. Na yaarun therimada? Sir, sir, sir. Paathirukken sir. Police thana sir. Manichirunga sir. Nariya therinju vechiruka. Indha moonjella IT la vela seira moonji kedaiyadhu. IT. Sari. Sollu. பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னடா முழிக்கிறேன், எனக்கு எது தெரியாதுன்னு நினைச்சிட்டு யாரா அந்த மத்த மூணு பேரு? சார் சார் சார், திருட்டு பிசினஸ் பண்ற இடமாடா அது. என்ன திமிரு இருந்தா ஏன் இடத்துல வந்து பண்ணுவீங்க? ப்ளீஸ் சார், சார் சார் நான் மரியாதையா சொல்றேன். பெருசு பண்ணவேணாம் சார், ப்ளீஸ் சார். அந்த பழுத்தவன் தானே உன் தலைவர். சார் 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 சார், பெருசு பண்ணவேணாம் சார், நான் ஏதோ பண்றேன் சார். அப்படியா? சரி, பின்னால பாக்கலாம். பின்னாடியா? ஏய் ஜோக்கா, பின்னாடி பாக்க காமெடி பண்றியா? பின்னால பாக்கலாம், நான் உனக்கு சாம்பிள் கொடுக்கறேன். இப்ப வா. ஆடா, என்னடா கோழி மாதிரி கொக்கறீங்க? ஏண்டா குளிக்கவே மாட்டீங்களாடா? என்ன சார், சாம்பிள் காட்டுறேன்னு சொல்லி சம்மத்தியே கொடுத்துட்டாங்களா சார்? சார், இந்த டிஷர்ட் போட்டுக்கிட்டு பேசிக்கலாமா? டிஷர்ட்டை போட்டுட்டா மட்டும் அசிங்க குமார் அப்படியே அஜித் குமார் ஆயிடுவியா? மூஞ்ச மௌரியம் பாரு. சரி, பார்த்து பண்ணுறேன்னு சொன்னேன்ல, என்ன பண்ண போற, என்ன பண்ண முடியும் உன்னால? சார், ஏதோ ஒன்று பார்த்து செஞ்சு தரேன் சார். அப்படியா? ஒட்டு மொத்த கூட்டத்தோட தலைவன் யாருன்னு கேட்பேன், போட்டு கொடுப்பியா? சார், டேய், ஆஃபர் கொடுத்துருக்கேன், நீயே சொல்ல மொக்க போடாத. சார், நான் வேணா கேஷ் கொடுக்குறேன் உங்களுக்கு. கேஷு? எவ்வளோ கொடுப்பேன்? ஏதோ என்னால் முடிஞ்ச பார்த்து கொடுக்குறேன் சார். நீ எனக்கு பார்த்து கொடுக்குற, ஆனால் எவ்வளோன்னு சொல்ல மாட்டேன். சரி, போ கொடு. சார், நான் எங்கே வந்து உங்களை மீட் பண்ணோம்? ஆ, இல்லை, உங்களை எங்கே வந்து மீட் பண்ணோம்? உள்ளே வாங்கினது ஞாபகம் இருக்குல்ல? செய்கூலி வரல, சேதாரம் ஆகிடும். இன்னைக்கு 4 மணிக்கு இஸ்திரிப்பட்டிக்கு கீழே ஒரு சிமெண்ட் பேக்கில் கொண்டு வச்சுட்டு போயிட்டே இருக்க. சரிங்க பாரு, என்னை எங்கேயாவது பார்க்குறதோ பேசுகிறதோ வச்சுக்கூடாது, புரியுதா? புரியுது சார். போ. இதுவும் நல்லா தான் இருக்கு, தானா வந்து சிக்கிறானுங்க. குட் மார்னிங் சார். என்னடா பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்க? இல்லை சார். எங்கடா உன் இஸ்திரி ஃப்ரெண்டு, நீ கடை போறானா போடலையா? போட்டிருக்கானே சார். ஏன் சார், ஏதாவது சொல்லுமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேல்ல, கிளம்பு. வந்தா போட்டு கொடுத்துருப்பானோ? டெய்லரா, உனக்கு தெரியுமா? டேய், தெரியுமா தெரியாத? பார்த்துருக்கேன் சார். பார்த்து நடந்துக்க, இல்லைனா அவங்க இதுதான் உனக்கு. இப்போதான் சாருக்கு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி தந்திருக்கேன். ஏன் சார்? என்ன கதை கேட்குறியா? நான் என்ன ஆயா வட சுட்ட கதையாக சொல்லிட்டு இருக்கேன், ஓட. ஒண்ணு இல்லை சார். மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்க. வாடா, அங்க போட்டு கொடுத்துட்டு நல்ல மாதிரி வரியா? நான் ஒரு வாமணி. எவ்வளவு நேரமா நான் கேட்டு இருக்கேன், எனக்கு கொடுக்கல, அவனும் கொடுக்கறான். ஏன் அவசரப்படுற? ஒவ்வொருத்தருக்காக தானே தர முடியும். சார், இப்போதான் ஃபுல்லாக சார்ஜாக வந்திருக்காரு சார். குடுண்ணா, அங்கே போட்டு கொடுத்து இங்கே மானத்தை வாங்குறியா? எவ்வளோ நாள் போடி போ. குமார் கிட்டியா உனக்கு இருக்குடி. சொல்லா வண்டியா? இதோ வரேன், 2 நிமிஷம் தான். அண்ணா, ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா. முன்னாடியே சொல்ல வேண்டியதுதான். ஏய், நான் என்ன பண்ணுறது,
எவ்வளவு பொறுமையா இருந்து பார்த்தேன், அவன் குடச்சல் தாங்க முடியல. அல்ல கட்டணா, நான் பாத்துறேன். அந்த ரைட்ல டேபிள் தூக்குறானே அவன்தான். பாத்துக்க மாதிரி அவன் தானே? பாத்துட்டேல்ல. பாத்துட்டேன. பாடா, இதோ இந்த கரண்ட் பில்ல கட்டணும். ஓகே சார், போயிட்டு வரியா. இதுக்கு இவ்வளவு தூரம் வரணுமா? சொன்னா நானே வந்திருப்பேன்ல. பரவாயில்ல, நான் கட்டிடுறேன். தேங்க்யூடா. கரிமுட்ட தூக்கிடுறடா, உனக்கா தாண்டா இதெல்லாம் செய்யற. ஏகப்பட்ட வேலை இருக்கு, எவ்வளவு பிஸி தெரியுமா? அப்புறம்டா அப்படி இருந்துகிட்டு பேசுறான் பாரு பேச்சு. உங்களெல்லாம் கக்கசுகள் கூட வச்சு மாட்டாங்கடா. ஏய் போனிய, பெரிய போட்டு அந்த பையன் கொடுத்துட சொன்னல, கொடுத்துட்டு வரலாம்ல? போ போப்பா, ரொம்ப டயர்ட் ஆகுது, அப்புறமா போறேன். என்ன டயர்டா? என்னமோ நாலு வீட்டு இடிச்சு கட்டின மாதிரி டயர்டா. மூஞ்ச பாரு, தலையில முடியா மூஞ்சல முடியான்னு தெரியாம எறா, போய் கொடுத்துட்டு வாடா. போடுற எறா. போறேன் டாடி. டேய் என்னடா சொன்ன? போறேன் டாடின்னு. போறேன் டாடியா? ஏய் உள்ள பரவாயில்ல சார், பைபாஸ் ஆபரேஷன் சார். இந்த பசங்க காசு அமைஞ்சிருக்காங்க, அந்த ஆபரேஷன் செஞ்சுட்டா சரியா போயிருந்து சொல்றாங்க சார். பாவம், நல்ல மனுஷன். சரி, உன் பையன் எங்க? இப்பதான் கரிமுட்டை எடுத்துக்கிட்டு அண்ணன் கடைக்கு போ சொன்னேன். இங்க தான் என்னண்ணா? நீ கிளம்பு நான் நடந்து வைக்கிறேன். திரும்பி பார்க்காம உட்காரேன். உட்காருமா? பார்க்காதன பார்த்துட்டான். இப்போ உட்காருமா? இவனுங்க நம்மளை தான் ஃபாலோ பண்ணுறானுங்க. தேவையில்லாமல் ரேணுக்கு வேற மாட்டிக்கிட்டான். யார் அவங்க? அவனுங்க என்ன தான் ஃபாலோ பண்ணுறாங்க? நீ திரும்பி பார்க்காம வா, சீக்கிரம் போ. Thank you.
உலகத்தில் என்ன நடக்குது என்ன நடக்கலை எதுவுமே தெரியாமல் நல்லா பண்ணி மாதிரி தின்னுட்டு தூங்குது பாரு எர்ம மாடு. போலீஸுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு என்னென்ன வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. ஆனாலும் இதுலேயும் ஒரு சுகம் இருக்கத்தான் செய்யுது. டேய் துர, நீ வளர்ந்துட்டடா, பத்தாது, இன்னும் வளரணும். மினிமம் ஒரு இடத்துல 20 நாள் ஆச்சு நம்ம தங்குவோம். இங்க என்னமோ எனக்கு ஒரு மாதிரி ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு தோணுது. ஏன்னே தெரியல, நம்ம சீக்கிரம் போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, நான் மாதிரி பேசுறேன். சொல்லு மாதிரி. கரெக்டா அவனை அடிக்கும் போது நடுவில் எவனோ ஒருத்தன் பூந்து செம்ம தாளி தாளிச்சிட்டானே, கரிய பூசிட்டானே. வாங்கிறது பத்தில் போல இருக்கு. ஓ அப்படியா, சரி சரி சரி, கட் பண்ண, நான் அப்புறம் பேசுறேன். என்னடா மண்டல இருந்து குருவியா பறக்குது, கண்ணெல்லாம் உருண்டையா இருக்குது. நத்திங் பாஸ், நத்திங் பாஸ். ஒருவேளை பேக் இது மாதிரி இருக்குமோ, அவசரப்பட வேணாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு என்னவோ ரொம்ப அன்ஈஸியா இருக்கு, எல்லாமே தப்பு தப்பு. போன்ல யாரு? ஏதோ ரேங்க் நம்பர் பாஸ். பார்க்காமலே சொல்றேன், இந்த டைம்ல வரும். போன கையில கொடுடா. கேட்டுக்க மாட்டேங்கிறா. என்னடா நரி வேலை, என்கிட்டயே காட்டுறியா? என்ன ஏமாத்திட்டு எவ்வளவு தூரம் போலாம் நினைச்ச? போலீஸ்காரன் தெரிஞ்சு காசுக்கு பதில் கறி மூட்டை கொடுக்குறியா? இன்னும் 1 hour டைம் தரேன், டிசைட் பண்ணிக்க. பாஸ், நம்ம பொருளெல்லாம் பேக் பண்ணிட்டு உடனே காலி பண்ணோம். பாஸ், என்ன மன்னிச்சிருங்க பாஸ். இறங்கும் போது என்னையும் சேர்த்து இருக்கன, தொலைச்சிடுவேன். எதுக்கு வர சொன்னா மூட்டை? ஒருவேளை என்ன வேணாம் டீம் அடிச்சுட்டானோ. டேய், ஆ சொல்றா. ஆமா, என்ன இல்ல பசங்களா? இங்க பிரச்சனை ஆயிடுச்சு, சொன்னல அந்த கேட்டுக்கு வெளியே இருந்த பசங்க. ஆமா, நந்தாவை போட்டு அடிச்சுட்டு இருந்தானுங்க. நான் சும்மா விடுவேனா, மொத்தத்தையும் பெருக்கிட்டேன். நந்தா கையில இந்த மூட்டை இருந்துச்சு, உங்ககிட்ட இருந்தா பத்திரமா இருக்கும், என்கிட்ட இருந்தா பிரச்சனையாகும், அதே உங்ககிட்ட இருந்தா யாரும் கேட்க மாட்டேன். அதை விட ஆதி நந்தாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கான், நானும் போறேன், மற்றதை நாளைக்கு பேசிக்கலாம். டேய், ஆ சொல்றா. பார்த்து சரி மச்சா, நான் பார்த்துக்கிறேண்ணா. ஆடு கசாப்பு கடைக்காரர் தான் நம்புமா. கிளம்பிடலாமாண்டி. என்ன விஷயம்? ஜெயில இருந்து ஒரு பைய தப்பிச்சு வந்திருக்கான், அவனை தப்பிக்க விட்டுதான் நீ தானாமா. எதுக்கு சிரிக்கிற? பின்ன ஜோக் அடிச்சா சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? ஜோக் அடிக்கிறாங்களா? ஒருத்தன் தப்பிச்சு போயிருக்கான், அவனை நீ தான் வெளியே கொண்டு வந்துருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜோக் அடிச்சுன்னு சிரிக்கிறேன். யோ, தப்பிச்சு போனவன் எங்கேயோ போயிருப்பான், அவனை கூட்டிட்டு வந்து நானும் இங்க வச்சிருக்கேனா? நீ அவன் கூட பேசுறது யாரோ பார்த்தாங்களா? போதுமா? யாரு பார்த்தாங்களா? மொட்டையா சொல்லாத, யாரு பார்த்தாங்கன்னு சொல்லு.
ஏசியே ஃபோன் பண்ணி சொன்னார், அதனால தான் கிளம்பி வந்தேன். ஹலோ சொல்ற சார், நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், உனக்கு சரியாக வர மாதிரி தெரியல. சரி, வந்தது வேஸ்ட்டாக போக வேணாம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண சார். அது என்னோட வேலை சார். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே. அப்படியா? உண்மையாக தான் சார் சொல்கிறேன். நம்பிட்டேன். நினச்சதை விட சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுல்ல சார். சார் சார் வேணாம் சார். சார் பணம்டா, இந்தா நீ வச்சிக்க, நான் சேர்த்து வச்சது, இனி உனக்கு உதவும். இந்த பாரு, என் கண்லேயே படக்கூடாது, கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிடு, கிளம்பு சார். ஆ, பசங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு சார். உன்னை என்ன சொல்லிங்க கூட்டிகிட்டு வந்தேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓ வரேன் சார். எது உன்னுடையதோ அது உனக்கே, சும்மா சொன்னாங்க. ஒருவேளை இதுவும் கரிய பூசின மாதிரி ஆயிடுமோ? சேச்சா, அப்படிலாம் இருக்க, அது வேற இது வேற. அடா அடா அடா, என்ன ஒரு ஜாக்பாட், அடிச்ச பணமும் கிடைச்சிருச்சு, இதை அவ கூட்டிட்டு வந்ததுலயும் லாபம், குமார போட்டு குமர்னதுல அவனும் ஒரு அமௌண்ட் கொடுப்பான், செட்டில் ஆயிடலாம். பணத்தோட வாசனையே தனியா இருக்க, எவையா கண்டுபிடிச்சா அதெல்லாம்? மூன்று வார காலமாக தீவிரமாக தேடிக்கொண்டிருந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் இன்று கோயம்புத்தூரில் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் வைத்திருந்த சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகளும் போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்கள் தாங்கள் இடைத்தரகர்களாக மட்டுமே செயல்பட்டதாக போலீஸ் விசாரணையின் போது தெரிவித்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கையில் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு அதிகாரிகள் ஆரோக்கியராஜ், பேரின்பன் ஆகியோர் தீவிரமாக செயல்பட்டதாக தெரிகிறது. எல்லா பொருளையும் எடுத்து உள்ள இருக்கிறது உள்பட பேக் பண்ணி ரெடியா வை, இன்னும் ரெண்டே மணத்துல இந்த இடத்த காலி பண்ணு. இவன் புத்திசாலித்தனம் நினைச்ச முட்டால் வேலை பண்ண வினைய பாத்தியாடா. சாரி பாஸ், பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். பாஸ் போகும்போது வருமா? பாஸ் வரும்போதுடா போக முடியும். எல்லாம் உடனே கிளம்பி பிளாட்டுக்கு வா, ஒரு முக்கியமான கேஸ். சரி, நான் வரேன். ஹலோ டேய் சங்கு, சொல்றா பேசாம கிளம்பிடலாமா மச்சான்? பெஸ்டா. டேய் என்னடா, என்ன விட்டு என் உயிர் போனாலும் போவோம், பாச விட்டு போக மாட்டேன்டா. ஐயே பேசாம போடா, முடிஞ்ச உடம்பு பாரு. டேய் என்னடா பாக்குற, என்னாச்சு சார்? வாங்க சார், உட்காருங்க. டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ், ஃபெனாயில் கூட. என்னடா வாங்கினது பத்தலையா? இன்னும் வேணுமா சார்? எனக்கு பேராசலம் கிடையாது சார், பாவம் என் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, அவங்க கொடுங்க சார். டேய் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வாரி வாரி கொடுக்கற கர்ணன்டா சார். அப்படியே வாங்கிங்கடா. டேய் இத முதல்ல சொல்ல கூடாதா? பரவாயில்லை வாங்கிங்க, கொடுங்க சார். டேய் 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 இருங்கடா. எஸ் சார், ரெண்டு பேருக்கும் தருவேன், பொறுமையா வாங்க சார். என்ன பிட்டு போட எடுக்க போறாங்க? இல்ல சார், உங்களுக்கு தான் துணி போறது பிடிக்காது சார். உன்னை எப்படி பார்த்தாலும் பிடிக்காதரா, போடுறா போடு. டேய் கிளம்பு கிளம்பு கிளம்பு. என்னடா அடடே, வாங்க 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 வாங்க. ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? எஜுகேட்டட் ஃபேமிலி, லிட்டில் பிட், 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். திருட்டு நாய்க்கு படிப்பு எதுக்குடா தேவைப்படுதே?
தேவைப்படுது. ஆ தட்டுமா சார், உங்களுக்கு தேவையான இதையும் வாங்கிக்கிட்டு இப்போ எங்ககிட்ட இருக்கிறதையும் பிடிக்கிக்கிட்டு வேணாம் சார், உங்கள் போலீஸ் புத்திக்க எங்ககிட்ட காமிக்காதீங்க. புத்திசாலி மாதிரி பேசுகிற மாதிரி இல்லை சார், புத்திசாலி தான். ஆட்டிங் சார், போலீஸ்கார மேலேயே கையை வைக்கிறியா? நீ எல்லாம் இப்பதான்டா கிரிமினல், நான் எல்லாம் டியூட்டியில ஜாயின் பண்றதுக்கு முன்னாலேயே கிரிமினல். தூக்கி ஜெயில போடு சார், தூக்கில போடுங்க சார். டேய் நான் உங்க எல்லாருக்கும் பாஸ்டா. ஐயா நான் பாஸ், இவர்தானே எங்க பாஸ் சார். தப்பிக்கிறேன் சார். திருட்டு வேலை என்கிட்டயே காட்டுறியா? என்கிட்டயே காட்டுறியா? என்னையா உனதாவா? நீ கொலிங் மீ உனதாண்டா வாட. என்ன கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம என்ன இப்படி கூப்பிடுறீங்க? ஐ அம் எ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்சுவலா. நீங்கெல்லாம் யாரு? என்னடா இரு இரு துரை, இவங்கெல்லாம் எங்கேந்தியா வந்தாங்க? யார் தகவல் கொடுத்தது? வேற யாரு, நான் தான். இதையெல்லாம் நான் தான் பண்ணுன்னு யார் சொல்றது? நீங்களா? நான் வேற சஸ்பென்ஷன்ல இருக்கேன். நாளையிலிருந்து எனக்கு கிடைக்க போற மரியாதையே வேற. பார்க்க தானே போற? அதற்கு கூட துறை, மேல நீ தான் கண்டுபிடிச்சியா? நீ கடைசி வரைக்கும் நம்பவே மாட்டிய. வாங்கோ மாமா. நல்ல ஒழுக்கமான ஃபேமிலி இங்கே குடியிருந்துச்சு, அதை விரட்டி விட்டுட்டு ஐடியில் வேலை செய்கிறவனுக்கு வாடகைக்கு விட்டா தண்ணி செலவு மிச்சமாகும், நிறையா வாடகை வரும்னு நினச்சேன். பெண்ணாச்சு அண்ணா, சத்தியமாக கொடுத்துட்றேண்ணே. அண்ணா என் மேலே நம்பிக்கை இல்லையாண்ணே. அண்ணா அர்ஜுனனுக்கு ஒரு வில்லு, இந்த குமாருக்கு ஒரு சொல்லுண்ணே. அடிங்க, பெரிய அயல் நாட்டு அதிபர் தூதரகத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ? ஃபோன் விடா, ஃபோன் விடா, ஃபோன் பண்ணுறாரு. ஓகே சார். இவன் என்னடா சொல்கிறான்? ஐடி கம்பெனில ஸ்டாஃபான் சார். ஐடி கம்பெனி? ஐடி ஓகே சார். வாடாங்க, கேப்ப கேட்டு கிளாஸ் கேட்டு. அடிங்க, மளிகை கடைக்கு சாம்பாணி போற மாதிரி இருக்க. நீ ஐடி கம்பெனி? குடும்பங்கள் இருக்க இடத்துல பேச்சுலர் கூட வேணாம்னு சொல்லல. விடுங்க, ஐடி ப்ரூஃப் வாங்குங்க, என்ன வேலை செய்யறான்னு பாருங்க, வருமானத்துக்கு என்ன ப்ரூஃப் வச்சிருக்கான்னு கேளுங்க. எதுவுமே கிடையாது. வர்றவன் கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றது, பிளாட்டையே நாசம் பண்றது, இதெல்லாம் இவங்க ஒழுங்கா இருந்தா தான் ஒழுங்கா நடக்கும், இல்லைன்னா குட்டிச்சவர் ஆகும். பொதுவா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது சகஜம். அப்படி பிரச்சனைகள் வர்றப்ப அதை முத்த விடாம பிஞ்சிலேயே கிள்ளி எரிஞ்சிடும். பண்ற தனியா உட்காந்து வர சொல்லிய போலீஸ் கண்டுக்காதுன்னு கிடைக்கிறது தப்பு. சிங்கம் தூங்கிட்டு இருக்குன்றதுக்காக அது பக்கத்துல போய் விளையாட முடியுமா? முடியுமா? முடியாதுல்ல. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும். நான் சஸ்பென்ஷன்ல இருக்கன்ற ஒரே காரணத்துக்காக நான் இருக்க இடத்துலயே அவங்க வாழாட நினைச்சாங்க. விடுவோமா? ஒட்ட நறுக்கிட்டோம்ல, ரா பகலா கண் முடிச்சு நான் இந்த கும்பல புடிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம். துரப்பாண்டி இதய கிட்ட ஏதோ தீவிரமா விசாரிச்சுட்டு இருந்தான். இதய நம்ம ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆள் பிளான் போடவே ஆரம்பிச்சிருக்கான். நம்ம என்னைக்கு காசு அடிக்கலாம்னு பிளான் பண்ணமோ அதுக்கப்புறம் தான் வந்து நின்னா இதயா. துரப்பாண்டி சொல்லி தான் இதே நம்மளை பார்க்க வந்திருக்காங்கிற சந்தேகம் எனக்கு இன்னும் அதிகமாகிடுச்சு. ரேணுகா என்னை கூப்பிட்டு இதயா உன்னோட ஃப்ரெண்டா இல்லை அந்த போலீஸ்காரனோட ஃப்ரெண்டான்னு கேட்டான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது மட்டும் இல்லை, பாரில் இதய யார்கிட்டயோ ஃபோனில் பயந்து பேசிகிட்டு இருந்தான். ஃபோனை செக் பண்ணதில் துரப்பாண்டியோட நம்பர். ஹலோ. கூடயே சுற்றிட்டு இருந்த இதயாவை ஃபாலோ பண்ணுறதை விட அவனை கூட்டிகிட்டு வந்த துரப்பாண்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. கடைசியாக நந்தா கறிமூட்டைன்னு நினச்சி தூக்கிட்டு வந்த மூட்டை பண மூட்டை குமார் துரப்பாண்டி கொடுத்தது. பார்த்ததில் ஒத்த சைட் டம்மி நோட்டு. இதய கிட்ட கொடுத்தா அதை எப்படியும் துரப்பாண்டி கிட்டே சேர்த்துருவான்னு அவங்ககிட்ட கொடுத்து வச்சேன். துரப்பாண்டியனை காக்கா வாக்கினேன். இல்லைஞ்சது போ. மொத்தத்தில் டம்மி பணத்துக்காக நம்ம எல்லாரும் அலைஞ்சிருக்கோம். என்னடா அப்போ அந்த கதை இன்னும் முடியலையா? Thank you.
நேத்து ராத்திரி ஒரு பேச்சு, இன்னைக்கு ராத்திரி வேறொரு பேச்சு இல்லைண்ணே. அர்ஜுனனுக்கு ஒரு வில்லு, குமாருக்கு ஒரு சொல்லு, கொஞ்சம் நம்பண்ணே. என்னண்ணே நீங்க தூங்க விடாம இப்படி பேசினே இருந்த, நான் என்னண்ணே உங்க லவ்வரானே? சரி சொல்லண்ணே. ஐடி ஓகே. இன்னைக்கு வேணான்னு இதய கிட்ட சொன்னேனோ, அன்னைக்கே அடிச்சிட்ட. அப்ப மணி மணி எங்கடா? உன் காலு கீழ. தேவைப்படுமே. பரவாயில்லையே, மக்கள் நிறைய மாறிட்டாங்க. Let's go. டேய் மச்சான், காலி சம்போறதுடா, பயமா இருக்குடா. பயப்படாதடா. என்ன மச்சான், என்ன படுத்து போலாம்? நீயே சொல்லு. டேய் மணி. சார், டிவில நியூஸ் பார்த்தல? பார்த்தேன் சார். சூப்பரா இருந்தீங்க சார். அப்படியா? தெரியும், பார்த்து நடந்துச்சு. கதை வேற. ஆமா சார். டேய் என்னமா? இல்ல சும்மா காக்கா பிடிக்கிறியா? டேய் மணி. சார் சார். ஐயோ மணியாடா, நீ இவனே மாட்டி விட்டுருவான் போல இருக்கு. எங்க போனாலும் பல்ப் வாங்குறதே பெரிய வேலையா வச்சிருக்க. உஷார்ரா. ஏன் சார்? என்ன, எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சியா? ஒரு வாட கண்டுபிடிச்சிட்டாரோ? வாய்ப்பே இல்லையே. பிளாட்ல பேப்பர் போட்டு போட்டு ஒரு பொண்ணை உஷார் பண்ணிட்டேல, நல்லா இருப்படா. போ வரேன் சார். வாங்கடா போலாம். பட போச்சே, நரி யாரு கண்டுபிடிங்க. கவலைக்கு இங்கே பஞ்சம் இல்ல. என்ன வாழ்க்கடா, வாழ்க்கடா, என்ன வாழ்க்கடா, பொம்மலட்ட வாழ்க்கடா. நினைக்கிற மிருகொண்டா நாய நடு வீட்டில் வச்சு சொத்த கொட்டுற வள்ளல்டா. நின்னு போன வாட்சி முள்ளு காசு இல்லாதவ வாழ்க்கடா. ஓடுது ஓடுது எங்கோ
பாதையில்.